தொடர்வது விரைவுச் செய்திகள். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்வதுடன் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டின் போது கையெழுத்தான ஒப்பந்தத்தின்படி ஐடிசி நிறுவனம் 700 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்துள்ள உணவுப் பொருள் தொழிற்சாலையை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். மேலும் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருதய சிகிச்சைக்கான கேத் லேப் வசதியை தொடங்கி வைப்பதுடன் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்க உள்ள சுமார் 1088 ஏக்கர் பரப்பளவு உள்ள கவிநாடு கண்மாயை பார்வையிட உள்ளார். தமிழக அரசின் கூட்டுறவுத்துறை சார்பில் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளில் வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்கும் திட்டத்தை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் குறைந்த விலையில் வெங்காயம் விற்பனை செய்யப்படுவதாகவும் வெங்காயம் பதுக்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். மாவட்டங்களில் நாளை முதல் விற்பனை தொடங்கும் என்றும் தேவைப்பட்டால் நியாய விலை கடைகளின் மூலமாக விற்பனை செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பஞ்சாப் ராஜஸ்தான் மாநில அரசுகள் விவசாயிகளை பாதுகாப்பதற்காக கொண்டு வந்துள்ள மசோதாக்களைப் போல தமிழக அரசும் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பஞ்சாப் சட்டப்பேரவையில் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தமிழக முதலமைச்சர் விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விவசாய மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அவர் செய்தி வெளியிட்டுள்ளார். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு தமிழக ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிராமப்புற மாணவர்கள் மருத்துவர்களாகும் வாய்ப்பு நிறைந்துள்ள தீர்மானத்திற்கு காலம் தாழ்த்தாது ஆளுநர் விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தடுப்பு பணியில் வேதியியல் ஊறு விளைவிக்காத பாதுகாப்பான திரவ கிருமி நாசினிகளை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பயன்படுத்தி வருகிறது. இந்த கிருமி நாசினி பயன்படுத்தும் போது கைகளை மட்டுமல்ல சுற்றுப்புற பகுதிகளிலும் காற்றின் மூலம் கிருமிகள் மற்றும் வேதிப்பொருள் பரவலை தடுக்கிறது. அதிநவீன மருத்துவமனைகளில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையிலான இந்த கிருமி நாசினிகளை இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பயன்படுத்தியுள்ளதாக அந்நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. சிஏ எனப்படும் பட்டய கணக்காளர் படிப்பில் சேர இனி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் போதும் என இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இதுவரை பட்டய கணக்காளர் படிப்புக்கான ஃபவுண்டேஷன் வகுப்பில் சேர +2 கல்வி தகுதியாக இருந்த நிலையில் நடப்பு கல்வியாண்டு முதல் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற உடனேயே மாணவர்கள் இந்த அடிப்படை படிப்பில் தற்காலிகமாக சேரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் +1 மற்றும் +2 படிப்பின் போதே சிஏ படிப்புக்கு தேவையான நுட்பங்களை பெறுவதற்கு மாணவர்களுக்கு போதிய நேரம் கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் 12ஆம் வகுப்பு தேர்வை முடித்த பிறகே மாணவர் சேர்க்கை முறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டுவோரின் உரிமம் ரத்து செய்யப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அங்கு ஹெல்மெட் இன்றி பயணம் செய்வோருக்கு முதலில் 100 ரூபாய் மட்டும் அபராதம் வசூலிக்கப்பட்ட நிலையில் பின்னர் அது 1000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. எனினும் வாகன ஓட்டிகளின் எதிர்ப்பு காரணமாக இந்த அபராத தொகை 500 ரூபாயாக குறைக்கப்பட்டது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சாலை பாதுகாப்பு குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டுவோரின் உரிமத்தை 3 மாதங்களுக்கு ரத்து செய்ய கர்நாடக போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. 4 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.